இதுவே கவர் ஆகுது ஆஃப் லைட் சார். அவரும் ஒவ்வொரு டைம் வந்து பேசி திரும்ப திரும்ப எப்படி இந்த நடக்கிறாங்க சொல்லி கொடுத்த ஒரு முடிவோட வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அவரையும் வந்து நம்ம பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பெற்றோர்கள் ஆட்சியிலே ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய தலைமையாசிரியர் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளும் நன்கு பயின்று நாளை நல்ல அதிகாரிகளாக வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நலநோக்கத்தோடு செயல்படுகின்ற மரியாதைக்குரிய ஐயா இந்துஸ்தான் பொது துணை பொது மேலாளர் ஐயா தாமோதரன் ஐயா அவர்களே, இங்கு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் கணினி பயிற்சியிலே தேர்ச்சி மிக்க மாணவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை படுத்த மரியாதைக்குரிய விகாஸ் சார் அவர்களே, இங்கு குழுமி இருக்கின்ற மாணவ மாணவர்களே, இந்த மாணவ மாணவர்கள் எல்லாம் வழி நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, காணும் வகையிலே இந்த பள்ளிகளுக்கெல்லாம் மாநகராட்சி பள்ளிகளெல்லாம் அடிப்படை வசதி இல்லாத காலகட்டத்திலும் கூட இன்று இருக்கின்ற மாநகராட்சி ஆணையாளர் மரியாதைக்குரிய சரண்குமார் சார் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமையிலே ஆட்சியிலே இருந்து இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் பல்வேறு நலத்திட்டங்களை நல்ல முறையிலே ஆட்டுகின்ற மரியாதைக்குரிய ஐயா உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐயா வேலுமணி அவர்களுடைய பல நிகழ்வுகளிலே இன்று மாநகராட்சி பள்ளிகள் எல்லாம் தரம் உயர்த்தப்பட்டு நல்ல வசதியுடன் இன்று செயல்பட்டு வருகிறது. அந்த வசதியினை மேம்படுத்தும் வகையிலே பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் கணினி பயிற்சியிலே தேர்ச்சி பெற்று நாளை நீங்கள் எல்லாம் நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும் என்ற டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவினை நிறைவேற்றும் வகையிலே வருகின்ற 20ஆம் நூற்றாண்டிலே அவர் கண்ட கனவினை நிறைவேற்றும் வகையிலே அந்த கனவினை ஈடு செய்யும் வகையிலே ஸ்கூல் பண்ணாங்க. அதே மாதிரி புறநகரில் வந்து அவங்க அரசு பள்ளிகளுக்கு பண்ணாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பொள்ளாச்சியில் 3 பள்ளிகள் இதோ 4 பள்ளி 4 பள்ளிகள் சேர்த்து 800 மாணவர்கள் பயன்படுகிற அளவுக்கு இந்த நிர்வாகம் ஹெச்பிஎல் நிர்வாகம் வந்து மிகப்பெரிய ஒரு தொகையினை கொடுத்து தொகை என்பது மிக சிறிது, ஆனால் அவர்களுக்கு இருக்கிற மனம் மிகப்பெரியது. ஏன்னா I am coming for the third time. Normally inauguration second ceremony I come, when I come it will be usually the second time. Last time we had come 2 Mondays back. And there was after I am from Mangalore, okay, in Karnataka. I came on Sunday and Monday morning we were supposed to come to the schools, but because of rain you had holiday. Rain holiday you got? Okay. So there was donated 5 computers to your school. Okay. So now it is, and not only that, we have also identified a good computer teacher. Okay, Nirmala, I think she is in the computer lab. So she will teach you MS Office. Okay, MS Office is a package. It's an application which will help you to write letters. Okay, right now if you ask to write a letter to your teacher, then you are writing with pen and paper. But with MS Office, you can type the letter into the computer. Okay, and then diesel, and then gas. What gas? What is that gas cylinder called? Red color cylinder you have at home, what is it called? Yeah, LPG, right? What is LPG? குறிப்பா மாணவர்கள் மற்றும் மாநகராட்சி தொழிலாளர்கள் அவங்க இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல்ஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பீப்புள் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டுருக்கோம். என்னுடன் கூடவே இருப்பார். எப்போது கலெக்டரை பார்த்தாலும் சரி கமிஷனரை பார்த்தாலும் சரி இல்லை வேறு எந்த ப்ரோக்ராம்னாலும் கூட பார்த்து விட மாட்டாருங்க.
ஏதாவது ஒரு ப்ரொபோசல் கொடுத்துட்டே இருந்துட்டு அதை வாங்கி இட் வில் பி மோஸ்ட் த கன்சர்ன் பீப்புள் அந்த பப்ளிக் போயிட்டு அடையிறதுக்கு உண்டான அத்தனை விதமான ஊக்குவிப்பும் அளிக்கக்கூடிய திரு செல்வகுமார் அவர்கள் மற்றும் திரு நாகேந்திரன் முன்னாள் மாணவர் மற்றும் சமூக ஆவலர் அது மட்டும் இல்லாமல் திருமதி ஆர் அகிலேந்தேஸ்வரி அவர்கள் முதுகலை ஆசிரியை இவர்கள் எல்லாம் இல்லாமல் எனக்கு நண்பராகவே வந்துவிட்டார் திரு விகாஸ் அவர்கள் திரு விகாஸ் இஸ் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் என்ஐடி ஃபவுண்டேஷன் நான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரதுக்கு முன்னாடி ஆந்திராவில் ராஜமுந்திரில் இருந்தேன் அங்கே தான் எங்கள் நட்பு ஏற்பட்டது அங்கே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல 2-3 ஸ்கூலை செலக்ட் பண்ணி அதை வந்து ப்ரப்போசலை வந்து பாம்பேக்கு அனுப்பி அங்கே வந்து அதை வந்து செலக்ட் பண்ணாங்க செலக்ட் பண்ணி அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து விகாஸ் சார்கிட்ட தான் கொடுத்தாங்க